Hi friends, welcome back to my channel. நான் தான் உங்க பாபி. நிறைய பேர் வந்து எழும்புற ஒரு டவுட்ஸ் பற்றி தான் நான் இன்றைக்கி வந்து கிளியர் பண்ண போகிறேன். ஸோ அது வந்து என்னென்னாக்கா பேக்கிங் சோடா. அதாவது நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற பேக்கிங் சோடா வந்து நிறைய பேர் வந்து ஃபேஸுக்கு ஹேருக்கு அழகு சாதனங்களுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது நான் நிறைய தடவை கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அப்படி யூஸ் பண்ணுறதுனால அதை பற்றி வந்து உங்களுக்கு தெரியாமலேயே இருந்திருக்கலாம். ஸோ இதை போட்டால் நம்மளோட ஃபேஸுக்கும் நம்மளோட ஹேருக்கும் எதனா டேமேஜ் இருக்கா அப்படின்றது இன்றைக்கி நான் உங்களுக்கு வந்து கிளியராக நான் உங்களுக்கு வந்து நான் சொல்ல போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போய் தெரிஞ்சுக்கலாம். சோடியம் பை கார்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய சமையலுக்கும் கேக் செய்யறதுக்கும் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நிறைய அழகு சாதன அப்படி இல்லாமல் நிறைய அழகு சாதன பொருட்களுக்கும் சரி, நம்மளோட ஹேரை பராமரிக்கிறதுக்கும் நம்மளோட ஸ்கின் கேருக்கும் வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதை பற்றின ஒரு சின்ன டீட்டெயில்ஸ் தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த பேக்கிங் சோடா வந்து நம்ம எப்படிலாம் நம்ம வந்து பயன்படுத்தலாம் அப்படின்றது தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட ஹேர் வந்து நம்ம ஹேரில் வந்து பேக்கிங் சோடா போடலாமா அப்படின்னாக்க தாராளமாக போடலாங்க. ஏன்னா பெர்மனெண்ட்டாக ஆஸ் ஸ்ட்ரெயிட்னிங், ஹேருக்கு உண்டான ஸ்பா ஆர் கலரிங் இந்த மாதிரி யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸு, ஹேர் சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேக்கிங் சோடாவோட ஃபார்முலா வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ குளிக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஹாஃப் ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடாவை நம்மளோட நார்மல் வாட்டரில் வந்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் அதில் வந்து ஹேர் வாஷ் பண்ணிங்கனாக்கா உங்களோட ஹேர் வந்து ரொம்ப சில்கியாக சாஃப்டாக வந்து ஃபீல் ஆகும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஹேரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து டேங்கிள்ஸ் இருக்காது, சிக்கு இருக்கும், ரொம்ப வறண்டு போய் ரொம்ப ட்ரையாக இருக்கும். ஸோ அந்த செக்ஷனில் பார்ட்டில் வந்து லைட்டாக வந்து ரொம்ப குவான்டிட்டி எடுக்காமல் நம்ம நார்மலாக வந்து நம்ம ஹேர் வந்து ஆயில் வந்து நம்ம கையில் ஊற்றி இது பண்ணுவோம் பார்த்திங்களா. ஸோ அந்தளவுக்கு தண்ணியை எடுத்து கொஞ்சமாக அதில் வந்து சோட்டமாக வந்து மிக்ஸ் பண்ணி எந்த இடத்துல நம்மளோட ஹேர் வந்து ட்ரையாக இருக்கும் அங்கே லைட்டாக வந்து நம்ம தெளிச்சு விட்டுற மீன்ஸ் அதை வந்து ஸ்ப்ரே பண்ணி நீங்கள் சீப்பு போட்டு வார்னிங்கனாக்கா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். அந்தளவுக்கு உங்களுக்கு ட்ரைனஸ் இருக்காது, டேங்கிள்ஸும் உங்களுக்கு அந்தளவுக்கு இருக்காது. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளுடைய கைகளுக்கும் கால்களுக்கும் வந்து நான் சொல்லிடுறேன். பொதுவாக வந்து நம்ம பியூட்டி பார்லரில் போயிட்டு பெடிக்யூர் மேனிக்யூர் வந்து நம்ம பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கனாக்கா அந்த சால்ட் ஒரு மாதிரி ராக் சால்ட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. பெடிக்யூர் மேனிக்யூர் சால்ட்டுன்னே தனியாக கடையில் விற்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து ஃபேஸில் போடுற அந்த ப்ளீச் க்ரீம் அந்த தூள் அந்த ஆக்டிவேட்டர் பவுடர் வந்து போடுவாங்க. ஸோ அதுக்கு அந்த மாதிரிலாம் நீங்கள் செலவு பண்ணுறதை விட்டு வீட்லேயே வந்து நீங்கள் நார்மல் வாட்டரில் கொஞ்சம் லெமன் வந்து பிழிஞ்சிட்டு அதில் வந்து லைட்டாக பேக்கிங் சோடா வந்து நீங்கள் போட்டு உங்களோட கைகளை வந்து நீங்கள் கொஞ்ச நேரம் வந்து கையும் காலையும் கொஞ்ச நேரம் தண்ணியில் வந்து ஸ்டஃப் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து லைட்டாக வந்து ஒரு சாஃப்ட்டு ப்ரஷ் வச்சு நீங்கள் லைட்டாக நீங்கள் ஸ்க்ரப் மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் விட்டுட்டிங்கனாலே உங்கள் கைகள் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அந்த டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த வாட்டரை பார்த்தாலே தெரியும் நிறைய அந்த டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகி சூப்பராக இருக்கும். ஸோ இனிமேல் வந்து நீங்கள் பெடிக்யூர் மேனிக்யூருக்குலாம் அந்தளவுக்கு வந்து நீங்கள் வந்து பியூட்டி பார்லரில் போய் நீங்கள் செலவு பண்ணுறதை விட்டு நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம சூப்பராக நம்ம பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய கை விரல்களுக்கும் கால் விரல்களுக்கும் வந்து நிறைய வந்து நம்ம கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு வந்து அழுக்குகளில் டெட் செல்ஸ் எல்லாம் நிறையவே இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து க்ளியர் பண்ணனாக்கா நீங்கள் நார்மலாக வந்து அதை பெடிக்யூர் மேனிக்யூர் பண்ணுற இடத்துல வந்து அதுக்குன்னு ஒரு சாஃப்ட் ப்ரஷ் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அப்படி இல்லாதவங்களுக்கு வந்து நம்ம வீட்லேயே வந்து நம்ம டூத் ப்ரஷ் இருக்குது இல்லைங்களா. ஸோ தேவை யூஸ் இல்லாத அந்த டூத் ப்ரஷ்ஷை வந்து நீங்கள் எடுத்து லைட்டாக வந்து உங்களுடைய கைகளை வந்து வாட்டரில் வந்து நல்லா தண்ணி தொட்டு நீங்கள் ஃபுல்லாக வந்து இது பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து லைட்டாக வந்து இந்த பேக்கிங் சோடா வந்து நீங்கள் ப்ரஷ்ஷில் வந்து நீங்கள் இப்படி தொட்டு நீங்கள் உங்களோட விரல்களை வந்து நீங்கள் சாஃப்டாக வந்து ரொட்டேஷனலாக வந்து நீங்கள் வந்து ப்ரஷ் பண்ணிக்கிட்டே வரலாம் உங்களுடைய கை விரல்களுக்கும் கால் விரல்களுக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கனாக்கா வித்தவுட் பெயினில் வந்து உங்களுக்கு அந்த டெட் செல்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு அழகாக ரிமூவ் ஆகிடும். ஸோ இந்த டிப்ஸையும் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளுடைய பாதத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த வெடிப்பு இல்லாமல் யாருக்குமே அந்த வெடிப்பு பிரச்சனை வந்து நிறைய பேருக்கு இருக்கும், வெடிப்பு இல்லாமல் இருக்கவே மாட்டாங்க. நிறைய பேருக்கு இப்போ தான் பிகினிங் ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கு வெடிப்பு வருது. ஸோ அதை வந்து எனக்கு அங்கே அந்த வெடிப்பு இருக்கிறதுனால அந்த பிளாக் கலரில் அந்த மார்க் மாதிரி தெரியுது, கொஞ்சம் கிராக் மாதிரி வந்து பிளாக் மார்க் வந்து தெரியுது அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணுவீங்க.
ஸோ அதனால் வந்து நிறைய பேர் வந்து அது தெரியக்கூடாது அப்படின்றதுனால நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துருப்பீங்க, நிறைய கிராக் க்ரீம்ஸ் அந்த மாதிரி நிறைய க்ரீம்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணுவீங்க. ஸோ அதுக்கு பதிலாக வந்து நீங்கள் இந்த பேக்கிங் சோடா வந்து ஜஸ்ட்டு நீங்கள் உங்களால் சூடு தாங்க முடிகிற அளவுக்கு கொஞ்சம் மிதமான சூட்டில் வந்து உங்களோட கால்களை வந்து ஒரு டப்பில் வந்து தண்ணி ஊற்றி நீங்கள் ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் ஒரு 5 மினிட்ஸ் கழித்து வந்து அந்த பேக்கிங் சோடாவை நீங்கள் ஒரு ப்ரஷ்லையோ இல்லை ஒரு ஸ்பஞ்ச்லேயோ வந்து நீங்கள் அதை தொட்டு நீங்கள் வந்து இந்த வெடிப்பு இருக்கிற பகுதியில் வந்து லைட்டாக வந்து அப்படியே ஸ்க்ரப் பண்ணி விட்டுட்டே வாங்க. ஸோ அப்படி பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இடத்துல வந்து அதாவது அந்த வெடிப்பு வந்து வெடித்து தான் நம்மளுக்கு வந்து அந்த வெடிப்பு அந்த கோடுகள் வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி வெடிக்கிற ஸ்டேஜில் இருக்கிற பகுதியில் மட்டும் உங்களுக்கு லைட்டாக வந்து இச்சிங் இருக்கும். ஸோ நார்மலாக வந்து நீங்கள் பெடிக்கூர் மேனிக்கூர் பண்ணுறப்பவே வந்து உங்களுக்கு அந்த இச்சிங் வரும் உங்களுக்கு தெரியும். ஸோ ரொம்ப பெரிய அளவுக்குலாம் இருக்காது. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் உங்களுக்கு வந்து இரிட்டேஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பேக்கிங் சோடாஸ் வச்சு நீங்கள் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கனாக்கா உங்களோட அந்த அழுக்கெல்லாம் போய்கிட்டு அந்த பிளாக் மார்க்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகி ரொம்ப க்ளீனாக இருக்கும். அதே மாதிரி தேவையற்ற அந்த பழைய ஸ்கின் அதாவது இந்த தோல் உரியும், அந்த சம்டைம்ஸ் வந்து அந்த தோல் வந்து உரியும். ஸோ அதெல்லாமே ரிமூவ் ஆகி நல்லா சாஃப்டனாக வந்து உங்களுடைய வெடிப்புகளை வந்து இல்லாமல் தவிர்க்கும் அது. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட ஃபேஸில் நம்மளோட பாடியில் நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி பழுப்பு நிற சருமம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது அன்வான்ட் அன்இவன் டோன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துங்களில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து நீங்கள் பேக்கிங் சோடா வந்து ஒரு ஹாஃப் ஸ்பூன் வந்து நீங்கள் எடுக்கிறீங்கனாக்கா அதே 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து நீங்கள் தண்ணியும் எடுத்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு எந்தெந்த இடத்துல வந்து உங்களுக்கு அன்இவன் டோன் இருக்கோ ஸோ அங்கெல்லாம் வந்து ஜஸ்ட்டு லைட்டாக வந்து அப்ளை பண்ணி ஸ்க்ரப் மாதிரி சும்மா லைட்டு இப்படி ரொட்டேஷனெல்லாம் வந்து நீங்கள் ஒரு சின்ன மசாஜ் வந்து கொடுத்துட்டு வந்தீங்கனாக்கா உங்களுக்கு அந்த டோனும் வந்து ஈவன் டோனாக ஆகும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் குளிக்கிறப்ப வந்து ஒரு 1/2 ஸ்பூன் இல்லை 1 ஸ்பூன் அளவுக்கு, அதாவது நீங்கள் எந்த எவ்வளோ பெரிய பக்கெட்டில் வந்து நீங்கள் தண்ணி ஃபில் பண்ணி குளிக்கிறீங்களோ ஸோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் 1 ஸ்பூன் இல்லைனா 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா வந்து அதில் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி நீங்கள் நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் குளிச்சிங்கனாக்கா ஸோ உங்களுடைய சர்மமும் வந்து ரொம்பவே ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து அரிப்பு தன்மைகள், அதாவது உடம்பில் வந்து எனக்கு என்ன தானே குளித்தாலும் வந்து என்னோடய உடம்புல வந்து ஒரு அரிப்பு தன்மைகள் இருக்குது அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்க வந்து நீங்கள் இந்த பேக்கிங் சோடா வந்து ஒரு 1/2 ஸ்பூன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் குளிச்சிங்கனாக்கா உங்களுக்கு அந்த அரிப்பு தன்மைகளும் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த தண்ணியில் போட்டு குளிக்கிறதுனால உங்களோட அந்த வேர்வை ஸ்மெல்லு வேறு எதுனா பாடியில் சம் கைண்ட் ஆஃப் டர்ட்டி ஸ்மெல் வந்து வந்ததுனாக்கா ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய செலிப்ரிட்டிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ஆடெல்லாம் நீங்கள் வந்து பார்ப்பீங்க. ஸோ அப்போ வந்து இந்த ஃபார் எக்ஸாம்பிள் டூத்பேஸ்ட் ஆடு, அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட பல் வந்து ரொம்பவே வெள்ளையாக நம்மளா பால் பல் மாதிரி நல்லா காமிப்பாங்க, அவ்வளோ வெள்ளையாக இருக்கும். 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா கொஞ்சமாக தண்ணி அதனோட உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து ப்ரஷ் பண்ணிட்டு வந்தீங்கனாக்கா உங்களோட பல் வந்து ரொம்பவே வெள்ளையாக இருக்கும், நல்லா கிளியராகவும் இருக்கும். இதுக்கு நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஃபுல்லாக ஒரு பல்லெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படிலாம் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் வந்து டூத்பேஸ்ட் யூஸ் பண்ணுற மாதிரி ரெகுலராக வந்து நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கலாம், உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டும் கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபேஸ்க்கு, நம்மளோட ஃபேஸ்க்கு வந்து பேக்கிங் சோடா வந்து போடுறதுனால ரொம்ப க்ளீன் அண்ட் கிளியராக வந்து நம்மளுக்கு அந்த ஃபேஸில் உள்ள அழுக்குகள் அந்த டெட் செல்ஸ் எல்லாமே அந்த ஒயிட் அண்ட்ஸ் பிளாக்கன்ஸ் எல்லாமே நல்லா ரிமூவ் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் நல்லா ஒரு க்ளோயிங்னஸும் நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ அந்த வகையில் வந்து நான் எப்படி வந்து அந்த பேக்கிங் சோடா மிக்ஸ் பண்ணி நம்ம பண்ணணுன்னாக்கா தேன் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, பேக்கிங் சோடா 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, ஓட்ஸ் வந்து நம்ம வீட்டில் இருந்தனாக்கா ஓட்ஸ் வந்து நீங்கள் பொடி பண்ணி நீங்கள் இது மூணுமே நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு வந்தோம்னாக்கா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கனாக்கா நான் எல்லாமே வந்து பெண்கள் யூஸ் பண்ணுற பயன்படுத்தக்கூடிய விஷயங்களை தான் நான் வந்து சொல்லிட்டு இருந்தேன். ஆண்கள் உங்களுக்கு சொல்லாமல் நான் இருப்பேனா? ஸோ நீங்கள் வந்து ஷேவிங் பண்ணுறப்போ வந்து அந்த ஷேப் ஜெல் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுவீங்க, அது ஒரு குளிர்ச்சி தன்மை இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி. ஸோ அது வந்து யூஸ் பண்ணதுனால நிறைய பேருக்கோட ஸ்கின்னுக்கு வந்து நிறைய பாதிப்புகள் வந்து ஏற்படும். ஸோ அதுக்கு பதிலாக 1 கப்பு தண்ணியில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் பேக்கிங் சோடா எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி அதில் வந்து உங்களோட ஃபேஸை வந்து நீங்கள் வாஷ் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு எந்த விதமான சைட் எஃபெக்ட்ஸும் இருக்காது. ஸோ எஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கோ நான் நம்புகிறேன். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
கூடவே இருக்கிற பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்டேட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். சப்ஸ்கிரைப் முற்றிலும் இலவசம். மேலும் நான் அடுத்த ஒரு சூப்பரான பியூட்டி டிப்ஸில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, டேக் கேர், பாய்.